இந்தியவியலாளரான திரு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்திய ஆட்சிப் பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர். கவிஞர் தற்போது ஒடிசா மாநில முதலமைச்சரின் தனி ஆலோசகராக செயல்பட்டு வருகிறார். ரோஜா முத்தைய ஆராய்ச்சி நூலக சிந்துவெளி ஆய்வு மையத்தின் மதிப்புறு ஆலோசகராகவும் செயல்பட்டு வருகிறார். அறிஞர் ஐராவத மகாதேவனை தனது ஆசிரியராக கொண்டு அவரே சிந்துவெளி ஆய்வுகளில் வழி நடத்தினார். தனது 30 ஆண்டுகால ஆராய்ச்சிகளின் விளைவாக எழுதியுள்ள இந்நூல் ஆங்கிலத்தில் 3 மறு அச்சுகள் அடுத்தடுத்து வெளிவந்தன. ஆய்வாளர்கள், அறிஞர்கள், அரசியல் தலைவர்கள் என எல்லா தரப்பினரும் இந்நூலை பாராட்டி வருகின்றனர். இதன் தமிழ் பதிப்பு தமிழ்நாட்டில் முக்கிய அலையை உண்டாக்கும். தமிழ் இலக்கியம் பயின்று முதன் முதலில் தமிழிலேயே தேர்வு எழுதி இந்திய ஆட்சிப் பணிக்கு சென்றவர் என்ற பெருமையை பெற்ற திரு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களை விழா ஏற்புரைவாற்ற அன்புடன் அழைக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, மாண்புமிகு தொழில்துறை தமிழ் ஆட்சி மொழி மற்றும் தமிழ் பண்பாட்டுத்துறை தொல்லியல் துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்களே, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்களே, இந்து ஊடக குழுமத்தின் முன்னாள் தலைவர் என் ராம் அவர்களே, ஒடிசா திறன் மேம்பாட்டு ஆணையத்தின் தலைவர் சுப்ரத் பாக்சி அவர்களே, எனது இனிய நண்பர் தா உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களே, மானுடவியலாளர் பக்தவச்சல பாரதி அவர்களே, தொல்லியலாளர் சாந்தி பப்பு அவர்களே, திரு சுந்தர் அவர்களே, திரு பன்னீர்செல்வம் அவர்களே, இந்த அரங்கில் அமர்ந்திருக்கிற பார்வையாளர் அமர்ந்திருக்கிற மக்கள் பிரதிநிதிகளே, ஆய்வறிஞர்களே, தொல்லியல் ஆர்வலர்களே, தமிழ் மக்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கங்கள். 15/4/23 இந்த நாள். இந்த நாளுக்கு ஒரு முக்கியமான ஒரு நினைவுகூரல் எனது கவனத்திற்கு இன்று காலை தான் கொண்டு வரப்பட்டது. 1976 இதே நாளில் வள்ளுவர் கோட்டம் முத்தமிழறிஞர் கலைஞர் இல்லாமல் திறந்து வைக்கப்பட்டது. அதற்காக திட்டமிட்டு அதை செயல்படுத்தி அப்போது நெருக்கடி நிலையில் அந்த அரங்கம் தொடங்கப்பட்டது என்பதை எனதுக்கு முகநூலில் ஒருவர் என்று சுட்டிக்காட்டினார். ஒரு மிக பொருத்தமான ஒரு நாள், நினைவு கூறத்தக்க ஒரு நாள், அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கு. அறிவியல் அணுகுமுறைகளுடன் கூடிய தொல்லியல் அகழாய்வுகளில் தரவு சார்ந்த வரலாற்றின் மீட்டுருவாக்கத்தின் மறுமலர்ச்சி காலம் இது. இந்த பண்பாட்டு வரலாற்று முன்னெடுப்பை வழிநடத்தும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் தலைமை தாங்கும் இந்த மேடை தமிழ் சமூகத்தின் கையில் நான் மிக பணிவுடன் ஒப்படைக்கும் ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை என்ற இந்த நூல் நிறைவால் நிரம்பி ததும்பி நெகிழ்கிறது எனது நெஞ்சம். 3 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே அரங்கில் இந்த ஆங்கில நூலை வெளியிடும் போது என் மனதில் ஒரு அச்சம் இருந்தது. நான் எனது ஏற்புரையின் போது உடைந்து அழுதுவிடக்கூடாது என்பதில் நான் மிகவும் கவனமாக இருந்தேன். அந்த அச்சம் எனக்கு இப்போது இல்லை. நான் மிகவும் மகிழ்வாக உணர்கிறேன். நெகிழ்வாக உணர்ந்தாலும் இந்த மேடையில் நின்று நான் எதை தொடுவேன், எதை விடுவேன்? 1973 மே மாதம் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலின் போது ஒரு பொது பிரச்சார மேடையில் என்னை கண்டெடுத்து நள்ளிரவில் தனது கருப்பு அம்பாசடர் காரில் அழைத்துச் சென்ற பெருந்தலைவர் காமராஜர் என்னிடம் சொன்னார், நீ நன்றாக படித்து ஐஏஎஸ் எழுதி ஒரு மாவட்ட கலெக்டர் ஆகிவிடு என்று என்னிடம் சொன்னார். அந்த அற்புத நொடிகளையா? 1976 ஆட்சி கலைப்பு நடந்த பின்னால் அதே மாதிரியான ஒரு காரணத்தினால் எனது கல்லூரியில் இருந்து நீக்கப்பட்டு நான் இன்னொரு கல்லூரியில் அடைக்கலம் புகுந்து முத்தமிழ் மன்ற தலைவரானதும் அந்த கல்லூரிக்கு பேசுவதற்கு யாரை அழைக்க வேண்டும் என்று நானும் எனது பேராசிரியர் தமிழ் குடிமகனும் பேசிய போது, அப்போது ஆட்சி கலைப்புக்கு பின்னால் முத்தமிழறிஞர் கலைஞரை அழைக்க வேண்டும் என்று முடிவு செய்து ஒரு பஸ்ஸில் ஏறி கோபாலபுரத்திற்கு வந்து ஒரு காலையில் அவரை சந்தித்த போது, அப்போதெல்லாம் நான் குச்சி ஒல்லி குச்சியாக இருப்பேன், அவரிடம் சென்று எங்கள் கல்லூரிக்கு நீங்கள் பேச வர வேண்டும் என்று சொன்னபோது அவர் என்னை வியப்பாக பார்த்தார். இந்த நெருக்கடி நிலையில் என்னை பேசவே அழைத்தால் நீங்கள் எல்லாம் நெருக்கடிக்கு ஆளாவீர்கள் என்றார். நான் ஏற்கனவே நெருக்கடிக்கு ஆளாகி கல்லூரியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னேன். அது ஒரு முறை போதாதா என்று அவர் என்னை கேட்டார். அதற்கு பின்னால் நன்றாக படிக்கச் சொல்லி என்னை அவரும் அறிவுறுத்தி அந்த வீட்டிலிருந்து அனுப்பி வைத்தார். அந்த முன்பகலையா? 2004
நான் அவரை சந்தித்ததெல்லாம் பெரும்பாலும் அவர் ஆட்சி பதவியில் இல்லாத போதுதான் சந்திருக்கிறேன் என்பதை நான் இப்போது நினைவு கூறுகிறேன். 2004 அதே கோபாலப்பன் வீட்டிற்கு சென்று எனது சிந்துவெளி தரவுகளை மடிக்கணிலியில் ஒரு வரைபடத்தையும் எடுத்துக்கச் சென்று அவருக்கு குர்க்கை வஞ்சி தொண்டி வளாகத்தை நான் கண்டுபிடித்திருக்கிறேன் என்று சொன்னேன். அப்போது நான் தலைமை தேர்தல் அதிகாரியாக பணியாற்றி வந்தேன் ஒரிசாவில். அதை பார்த்துவிட்டு மிகவும் வியப்பாக இருக்கிறதே, இதை ஒரு பெரிய திரையில் நீங்கள் ஆய்வறிஞர்களை நமது தலைவர்களை அமைச்சர்கள் எல்லாரையும் அழைத்து நீங்கள் காட்ட வேண்டும் என்று அவர் என்னிடம் சொன்னார். 2009 புற்றுநோய்க்கு ஆளாகி அறுவை சிகிச்சை முடிந்து 2010 வேதி சிகிச்சை முடிந்து நான் டெல்லியில் இந்திய துணை தேர்தல் ஆணையராக பணியாற்றி கொண்டிருக்கும் போது இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கிற எனது நண்பர் மா. ராஜேந்திரன் தஞ்சை பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தராக முதல்வரினுடைய ஆணையை ஏற்று ஐராவத மகாதேவனுடைய பரிந்துரையுடன் என்னை கோவை மாநாட்டில் பேசுவதற்காக அழைப்பதற்காக வந்தார். நான் அந்த மாநாட்டில்தான் இந்த கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம் என்ற எனது கருதுகோளை முதல் முதலாக முன்வைத்தேன். அப்போது நான் மிகவும் பலவீனமாக இருந்தேன். நான் தங்கியிருந்த விடுதியில்தான் மாண்புமிகு முதல்வர் தங்கியிருந்தார். அதிகாரிகளை எல்லாம் சந்தித்தேன். அப்போது மதிய உணவு இடைவேளையின் போது அந்த ஆய்வறிக்கையினுடைய 2 பிரதிகளை இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கும் இன்றைய தமிழ்நாடு முதல்வரிடம், அப்போது துணை முதல்வராக இருந்தார், 2 பிரதிகளை கொடுத்து ஒன்று உங்களுக்கு இன்னொன்றை முதல்வரிடம் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னேன். இப்போது இந்த அரங்கில் அந்த நூலை அவர் வெளியிடுகிறார். அந்த நாளை நான் நினைத்து பார்ப்பேனா? 2019 ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் என்ற இந்த நூலை வெளியிட்ட அந்த நொடியையா? அந்த நூலை வந்தபோது, ஆங்கில நூல் வந்தபோது, அதற்கு பின்னால் அந்த நூலை யாரும் வாங்குவார்கள் என்று கூட நான் எதிர்பார்க்கவில்லை. இந்த 3 6000 பிரதிகள் விற்று தீர்ந்திருக்கின்றன. சென்ற ஆண்டு லண்டனுக்கு சென்றிருந்த போது அங்கிருக்கக்கூடிய நூலகத்தில் இந்த புத்தகத்தை கொடுத்து விடலாமா என்று எனக்கு ஆசையாக இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு செல்கிறேன். அவர்கள் பார்த்துவிட்டு அந்த நூலகர் இந்த புத்தகம் எங்களிடம் ஏற்கனவே இருக்கிறது என்றார். அது மட்டும் இல்லாமல் என்னை கேட்டால், நீங்கள்லாம் யாருன்னு கேட்டான். நான் இந்த நூலினுடைய ஆசிரியர் என்று சொல்லவில்லை. இல்லை, இந்த நூலை கொடுக்கலான்னு வந்தேன்னு கேட்டேன். இது மாதிரி மாசத்துக்கு ஒரு ஆள் வராங்களே, நீங்க 4வது ஆளுன்னு. இத்தனைக்கும் இந்த நூல் வந்து வெளிநாடுகளில் விற்கப்படுவதில்லை. யாரோ இங்கு விலைக்கு வாங்கி அதை கூறியரில் அனுப்பி ஒரு நூலகத்திற்கு 4 தமிழர்கள் எடுத்துச் சென்றிருக்கிறார்கள். அதனால்தான் தமிழ் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கு போனால் அந்த நூல் ஏற்கனவே அங்கே சென்றிருக்கிறது. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தை அடைந்திருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் பாராளுமன்ற கட்டிடத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தான் தோற்ற தொன்மையும் தொடரும் இளமையோடு தமிழ் தொடர்ந்து இலங்கிக் கொண்டே இருக்கிறது. பெருந்தொற்று காலத்தில் இந்த நூலை தமிழில் வர வேண்டும் என்று உதயச்சந்திரன் அந்த மேடையில் சொன்னார். பெருந்தொற்று காலத்தில் எனது அலுவல் சார்ந்த பணிகளுக்கிடையே ஜூம் காணொலி மூலமாக நான் ஒடிசாவிலிருந்து பக்கம் பக்கமாக மொழிபெயர்த்து சொல்ல சென்னையில் ஒளிப்பதிவு செய்வதோடு தட்டச்சு செய்யப்பட்டு 2 முழிவடிவம் பெற்றது இந்த நூல். இந்த நூல் தமிழ்நாட்டு முதல்வராகிய உங்களது கரங்களால் வெளியிடப்படும் இந்த நிகழ்குடி எனக்கு அளிக்கும் நெகிழ்வை நான் எப்படி சொல்வேன்? வேற என்ன வேண்டும் எனக்கு? எனக்கு மறுபிறவிகளெல்லாம் நம்பிக்கை அறவே இல்லை. ஒரே ஒரு பிறவி, இதை விட எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்றே கருதுகிறேன். சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்றே என்ற ஒரு எனது நிலைப்பாடு ஓரிரு ஆண்டுகளில் உருப்பெறவில்லை. 1988 ஒடிசாவில் கோராபுட் மாவட்டத்தில் ஒரு திராவிட பழங்குடி கிராமத்தின் தமிழி என்ற பெயர் பலகையை பார்த்து வியப்போடு எனது ஜீப்பில் இருந்து இறங்கிய போது தொடங்கிய பயணம் நான் இன்னும் ஜீப்பில் ஏறவே இல்லை. அது இன்னும் தொடர்கிறது. இந்திய துணைக்கண்டம் முழுவதற்குமான புரிதல்கள் மீளினவிலை உள்ளடக்கிய ஆகச்சிறந்த ஒரே ஆவணம் சங்க இலக்கியம் மட்டும்தான். கடலை அறியாதவன் சிந்துவெளி பண்பாட்டை கட்டி அமைத்திருக்கவே முடியாது. கடல் வணிகம் தெரியாதவன் சிந்துவெளி பண்பாட்டிற்கு காரண காரியமாக இருக்கவே முடியாது. இப்படி தமிழ் தாய் தெய்வ வழிபாடு நகர மையம் என்று எதை எடுத்து பார்த்தாலும் அதற்கான ஆவணக்களஞ்சியமாக இருக்கிறது சங்க இலக்கியம் மட்டுமே. சங்க இலக்கியம் போல நகரங்களை துறைமுகங்களை கொண்டாடும் இலக்கியம் வேறொன்றுமில்லை இந்த துணைக்கண்டத்தில். சங்க இலக்கியத்தில் ஒரு பெண்ணுக்கு ஓமையாக சொல்ல போது கூட தொண்டியை போன்று அழகாக இருக்கிறாள் என்று 52 பெண்களினுடைய அழகிற்கு நகரங்கள் ஊமையாக சொல்லப்படுகின்றன. என்னை பொறுத்தவரையில் கீழடி இன்னும் முழுவதுமாக தோண்டப்படாத சங்க இலக்கியம் என்றால் சங்க இலக்கியம் இன்னும் முழுவதுமாக மீள்வாசிக்கப்படாத கீழடி என்றே தோன்றுகிறது.
ஒரு பண்பாட்டின் பயணம் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற பட்டறிவு புரிதலின் ஊடாக இந்திய துணைக்கண்டத்தின் பன்மியத்தை கொண்டாடுகிறது. இந்தியாவின் பன்மியத்தை பற்றி பேசும்போதெல்லாம் நாம் உருக்குப்பானை உருக்குப்பானை என்று சொல்லி வருகிறோம், மெல்டிங் பாட். ஆனால் இந்தியா முழுவதும் பயணித்திருக்கிற பழங்குடி மக்களின் வாழ்வியலை பக்கத்திலிருந்து பார்த்திருக்கிற எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. உருக்குப்பானை என்பது தனித்துவ அடையாளங்கள் உருக்கி உருக்கலைக்கப்படும் இடம். அங்கே ஒரு வகையில் வல்லான் வகுத்ததுதான் வாய்க்கால், வலுத்தவன் எழுதியதுதான் வரலாறு. அண்மை காலங்களில் சாலட் கிண்ணம், சாலட் பவல் என்ற உருவகம் பன்மியத்தின் அடையாளமாக முன்னிறுத்தப்படுகிறது. அது உருக்குப்பானையை விட ஒப்பீட்டு அளவில் பரவாயில்லை என்றாலும் அதிலும் எனக்கு முழு உடன்பாடு இல்லை. ஏனெனில் சாலட் கிண்ணத்திற்கு ஒரு நுழைவுத் தேர்வு இருக்கிறது. கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய்களை நான் ஒருபோதும் சாலட் கிண்ணத்தில் பார்த்ததே இல்லை. ஆனால் இந்திய துணைக்கண்டத்தின் இந்திய பண்பாட்டின் பன்மியம் ஒரு மலைக்காட்டு பன்மியம். இட்ஸ் அ ரெயின் ஃபாரஸ்ட் புளூரலிசம். பகுத்துண்டு பல்லுயிர் ஊம்பும் வாழ்வியல், கலந்து இனிது உரையும் கருத்தியலின் ஊற்றுக்கள். இந்த மலைக்காட்டு பன்மியத்தையே சிந்துவெளி பண்பாடும் பாடறிந்து ஒழுகும் பண்டைத்தமிழ் பண்பாடும் கொண்டாடி இருக்கிறது. இந்த மலைக்காட்டு பன்மியத்தையே சங்க இலக்கியம் உச்சி முகர்ந்து கொண்டாடுகிறது. வெறுப்புணர்வில்லாத பொறுப்புணர்வு தான் நம் வாழ்வியலை வழிநடத்துகிறது. அதனால்தான் இந்த மணற்சிற்பத்தில் யாதும் ஊரே யாவரும் கேளிர் இங்கு வழங்கப்பட்ட பரிசுகளையெல்லாம் உருவாக்கிய கலைஞர்கள் ஒரிசாவைச் சேர்ந்தவர்கள். இந்த நாடு ஒரு வித்தியாசமான நாடு. இந்த நாட்டினுடைய அடித்தளத்தை புரிந்து கொள்வதற்கு சங்க இலக்கியத்தின் துணை இல்லாமல் நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. இந்த புரிதலுக்கு பகுத்தறிவு என்று இன்னொரு பெயர் உண்டு. இந்நான்கு அல்லது குடியும் இலவே என்று மாங்குடி மனிதனின் கடைசி மயிலுக்கான குரலுக்கு அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும் என்று பாண்டியன் நெடுஞ்செழியன் அறிவித்த தமிழ்நாட்டின் முதல் கல்விக் கொள்கைக்கு ஒரு சமூக சமகால பெயர் இருக்கிறது. அதன் பெயர் சமூக நீதி. ரோஜா முத்தையா நூலகத்தின் தளராத தமிழ் போராளிகள், அவர்களை நான் ஊழியர்கள் என்று அழைப்பதே இல்லை, தமிழ் போராளிகள் மாதக்கணக்கில் பக்கம் பக்கமாய் செதுக்கிய நூல் இது. நூலக இயக்குனர் சுந்தர் கணேசன் தான் இந்த நூலுக்கும் இயக்குனர். இந்த நூல் இவரால் இந்த வடிவில் சாத்தியமானது. மேலும் இந்த நூலாக்கத்தின் தொடக்கம் முதல் என்னுடன் சேர்ந்து பயனாற்றிய ரஞ்சித் ரூசோ, மணிகண்ட சுப்பு, தனபால், பிரகாஷ் ஆகியோருக்கு எனது சிறப்பு நன்றிகள். இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் சிலரை அழைத்திருக்கிறோம். இந்த தமிழ் பண்பாட்டினுடைய அடையாளமாக கருதப்பட வேண்டிய அடுத்த தலைமுறை மனிதர்கள் அவர்கள், அவர்களிடம்தான் நாம் இதை ஒப்படைக்க வேண்டும். இந்த ஆங்கில நூல் வந்ததற்கு பின்னால் அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய தமிழர்கள், அமெரிக்க கல்விக் கழகம், வட அமெரிக்க அமெரிக்க சங்கம் ஃபெட்னா இவர்களெல்லாம் சேர்ந்து 10-10 வாரமாக ஜேஓசி ரீடிங் குரூப் நடத்தினார்கள் காணொலியின் மூலமாக. அதில் இந்தியாவிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் இளைய தலைமுறை கலந்து கொண்டார்கள். அந்த உரையில் நிகழ்த்திய அருமையாக இந்த நூலை கரைத்து குடித்து பேசிய இரண்டு பேர், வசுந்தரா என்ற பள்ளி மாணவி இங்கு அழைக்கப்பட்டிருக்கிறார், சென்னையைச் சேர்ந்தவர், நம் அனைவரும் அறிந்த அனிச்சம் கனிமொழி நடராஜன் என்று நாம் ஈரோட்டில் இருக்கிற வசிக்கிற அவருடைய மகன் ஆதித்யா. நான் ஒரு கல்வெட்டு பயிற்சிக்கு சென்றிருந்தேன். அங்கே 3 குழந்தைகளை பார்த்தேன். 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி மகதி, அந்த குழந்தை தமிழ் பிராமியை தலைகீழாக வாசிக்கிறார், எல்லாம் எழுதுகிறார் தமிழ் பிராமியில். இன்னொரு பெண் 9ஆம் வகுப்பு படிக்கும் குழல் யானினி, வரலாற்று ஆர்வமிக்கவர், பிவி கார்த்திகா. இந்த 3 பள்ளி குழந்தைகளும் என்னுடைய நூல் வெளியிடும் என்று நீங்கள் வந்து விடுங்கள் அம்மா என்று சொன்னேன். அவர்கள் பெற்றோர்களை கொண்டு முதல்வரையும் பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். அந்த தலைமுறையிடம்தான் இந்த புத்தகத்தை நாம் ஒப்படைக்கிறோம். கட்டாயம் அவர்கள் இதை முன்னெடுத்துச் செல்வார்கள். சென்ற முறையும் இந்த அரங்கில் நான் ஒரு கவிதை வாசித்தேன். இந்த நிகழ்ச்சிக்காக என்னால் ஒரு புதிய கவிதையை எழுத முடியவில்லை, அதைவிட சிறந்ததாக. தாயே தமிழே, தெருமுனைக்கு அப்பால் ஒரு திசையறியா சிறுவனை நீ இரு துருவம் பார்த்து வர ஏன் பணித்தாய்? தூரத்தில் சென்றால் தொலைந்து விடுவேன் என்று ஓரத்தில் நின்று உறக்க முறையிட்டேன். தூரத்தில் சென்றால் தொலைந்து விடுவேன் என்று ஓரத்தில் நின்று உறக்க முறையிட்டேன். நீ கொடுத்த மேடை, நீ போட்ட பூமாலை, நீ கொடுத்த தமிழ் நாக்கு, வேறெங்கு எனக்கு இருப்பு? சிந்துவெளி மண்ணுக்குள் முணுமுணுத்த தமிழோசை முந்தியந்தன் காதுகளை முட்டியதேன் தாயே. வள்ளுவரின் குரல் பேச
வடிவமைத்த மேடையிலே உள்ளிருந்து எனக்குள்ளே ஊற்றெடுத்தாய் நீயே. கோரிக்கை வைக்காமல் கொடுப்பது உன் கோரிக்கை, கோரிக்கை வைக்காமல் கொடுப்பது உன் கோரிக்கை, ஏனென்றே தெரியாமல் நடப்பது என் வாடிக்கை. மிக்க நன்றி. இந்த நெகிழ்வான இந்த நிகழ்ச்சிக்கு நான் கற்பனை செய்து பார்த்திராத ஒரு நாள், முத்தமிழறிஞர் கலைஞரிடம் நான் மடிக்கணியில் காட்டிய அந்த ஆதாரத்தை, கோவையில் அறிவித்த அந்த ஆதாரத்தை நூல் வடிவமாக்க இந்த அண்ணான் அரங்கில் கலைஞரின் வாரிசுகள் இருவர் இருக்கும் இந்த அரங்கில் நான் அரங்கேற்றி மீண்டும் தமிழில் கொடுத்திருக்கிறேன் என்பது எனது வாழ்வை நிறைவுடையதாக்குகிறது. மிக்க நன்றி, வணக்கம்.